ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி சாப்பிடலாமல் சாப்பிடக்கூடாதா சாப்பிட்டா என்ன ஆகும் ஆபத்தானதா அப்படின்றத பார்க்க போகிறோங்க ஏன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க அதில் பாப்பாளி பழம் பைனாப்பிள் அண்ணாச்சி மாம்பழம் சில இடங்களில் ஏன் பலாப்பழத்தை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க இதில் உண்மை இருக்கா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அதில் குறிப்பாக நம்ம பப்பாளி பழத்தை கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஒருவேளை சாப்பிட்டா என்னாகும் ஆபத்தானதா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் இல்லை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ட்ரை இருக்க பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக பப்பாளி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது நம்மளுக்கு ஏன்னு முதல்ல தெரியணுங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் பெண்கள் அதாவது நூற்றில் எண்பத்தி ரெண்டு பேர் வந்து கர்ப்ப காலத்தில் பப்பாளி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது உண்மையிலேயே நம்ம சாப்பிடக்கூடாதான்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாங்க எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால கர்ப்ப காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு பதிலாக நிறைய நன்மைகள் இருக்குது நல்லா பழுத்த சாப்பிடணுங்க அதே சமயம் எந்த பப்பாளி சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் இல்லையா செங்காயா இருக்குது இல்லையா அந்த பப்பாளிங்களை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க மற்றபடி பப்பாளி பழத்தை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியில் விட்டமின் ஏ விட்டமின் பி கெரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குங்க இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான அடிப்படையான ஒரு சத்துங்க அது கூடவே இந்த பப்பாளி பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணுங்க கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழம் தாராள சாலாம் சாப்பிட்றதுனால செரிமானம் நல்லா இருக்குங்க இதில் நார்ச்சத்து அதிகமா இருக்கு இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்ட வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையே வராது கர்ப்பகலத்தில் நிறையாவே மலச்சிக்கல் பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க பழத்தை எடுத்துக்கலாங்க சில பேருக்கு நெஞ்சரிச்சல் இருக்குங்க அவங்களும் இந்த பழத்தை சாப்பிட்டா நெஞ்சரிச்சல் சரியாயிடுங்க அதுக்கப்புறம் இதில் போலிக் ஆசிட் அதிகமா இருக்குங்க அதை நீங்க சாப்பிடும்பொழுது கருவுல உள்ள குழந்தையோட வளர்ச்சிக்கு இந்த சத்து ரொம்ப அவசியம் மிகவும் சிறந்ததுங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதய செயல்பட மேம்படுத்த இந்த பப்பாளிகள் உதவுவது நாலாவது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பொருளுங்க ஐந்தாவது பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் ஏ பி சி இருக்குது இது எல்லாமே கர்ப்பிணிப்பினோட உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் வலுப்படுத்துங்க அதனால் கர்ப்பகலத்தில் எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் தடுக்கும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது இந்த பொட்டாசியத்தோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா தசைகளில் உள்ள திரவங்களை சமநிலையில் வச்சுக்க உதவுங்க அதனால கர்ப்பகலத்தில் ஏற்படும் கால்விக்கும் தடுக்கப்படுது ஓகேவாங்க அதே மாதிரி பப்பாளி பழத்தை முற்றிலும் தவிக்காம வாரத்துக்கு ஒரு தடவை அதுவும் பழுத்த பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் முழுக்க முழுக்க இது பாதுகாப்பான ஒரு பழம் தான் நீங்க தாராளமாக சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பப்பாளி பழம் பழுத்த பழம் சாப்பிட்லான்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரி எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தன்மை கொண்ட பப்பாளி இருக்கு இல்லையா அதை செங்காயாக இருக்கும் இல்லை பச்சையாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பப்பாளி பழத்தை கர்பிணிகள் சாப்பிடக்கூடாது அது ஆபத்தா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க ஆபத்து தான் அதை சாப்பிடவே கூடாது ஏன் அப்படின்னா இந்த பப்பாளி பழத்தில் பெப்சின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க இந்த பெப்சின் வந்து பப்பாளி காயில் இருக்குங்க ஆனால் பழத்தில் இது இருக்காது ஸோ காயில் இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் நம்ம சாப்பிட்டோனான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா பிரசவ வலிக்கான ஹார்மோனை தூண்டிடுங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பகலத்தோட இறுதி கட்டத்தில் இருக்கும்போது தான் இயற்கையாகவே அவங்களோட உடலில் பிரசவ வலியை தூண்டப்படுங்க அதுக்குன்னு சில கார்போன்கள் உற்பத்தி ஆகும் அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் அண்ட் ப்ராஸ்டோக்ளான்டின் என்பது இந்த ஹார்மோன்கள் உற்பத்தி ஆவதனால கருப்பை சுருங்க தொடங்கும் அப்படி சுருங்கி விரையும் பொழுது நம்மளுக்கு பிரசவ வலி ஏற்படுங்க இதுதான் நார்மலு நாம் சொன்னோம் இல்லையா பப்பாளி காயில் பெப்சின்னு ஒரு பொருள் இருக்குன்னு அது வந்து என்ன பண்ணிட்டோம் இந்த பிரசவ கால ஹார்மோன்களை தூண்டி விட்டுருங்க அதனால் இந்த ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பிரசவ வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும் இதனால் குழந்தை வளராமலேயே பிறக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் வந்து காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது முதல் ரீசன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒவ்வாமையை தூண்டும் அதாவது அலர்ஜியை ஏற்படுத்திடுவாங்க இந்த பெப்சின் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக உணவின் மீது ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறோங்க இதனால் வாந்தி ஏற்படும் உங்களுக்கு நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும் மூணாவது தீமை பார்த்தீங்கன்னா கருப்பையோட தோலை பாதிக்குங்க இந்த பெப்சின் வந்து கருப்பையோட தோலை தாக்கும் தன்மை கொண்டது அதனால கருப்பையோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு குழந்தை வந்து குழந்தைக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான்காவது பார்த்திங்க அப்படின்னா சிசுவோட வளர்ச்சியை வந்து பாதிக்குங்க அதிக அளவு பெப்சின் உடலில் சேரும்போது குழந்தையோட உயிருக்கே கூட அது ஆபத்தாக போயிட வாய்ப்பு இருக்குது அதனால அவாய்ட் பண்ணிடுங்க ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குங்க பப்பாளியை அதிகமாக சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் உள்ளேயே கசிவுகள் ஏற்படவும் சாத்தியம் இருக்குங்க ஆறாவது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கருசிதைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க கர்ப்ப காலத்தில் குறிப்பாக முதல் மூன்று மாதங்களில் நீங்கள் இருக்கீங்க ஃபஸ்ட்டு ட்ரை மிஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயம் இந்த காயை தொடவே கூடாதுங்க ஏன்னா நம்ம சொன்னோம் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நீ எடுத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்கள் சுரக்கப்படும் அதாவது டெலிவரிக்கான ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு கருப்பை வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் இதனால் அதுவும் முதல் மூன்று மாதங்களில் குழந்தை ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் கருசுதவி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பப்பாளி காய சாப்பிடாதீங்க இன்னும் சில பேர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அந்த பழத்தை சாப்பிடணுமா அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக எல்லா பழங்களையுமே நம்மளுக்கு நன்மைகள் இருக்குங்க நம்ம சொன்ன மாதிரி நல்லா பழுத்த பப்பாளியை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா முதல் மூன்று மாதம் வரைக்கும் நீங்கள் தவிர்த்திடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க பிரசவத்தோட கடைசி காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்ணும் நம்ம சொன்ன மாதிரி பெப்சின் இருக்குது அந்த பெப்சின் வந்து ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரசவ வலி தூண்ட உதவி செய்யும் அதனால் உங்களுக்கு வலி வந்து நார்மல் டெலிவரியாக அதிக வாய்ப்பு இருக்குங்க கனிந்த பப்பாளி பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அதில் பெப்சின் கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் இந்த வீடியோவில் இருந்து கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை தாராளமாக சாப்பிட்லான்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க எந்த ஒரு கட்டுக்கதையும் நம்ப வேண்டாம் எதையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடலாம் பப்பாளி பழத்தை சரியான அளவில் கருமிகள் சாப்பிடும்போது அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே துணை புரியும் சரியாக கனியாத பழுக்காத பப்பாளி பழத்தை தொடவே வேண்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப பாய் டாட்டா